ஹலோ வெல்கம் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஹலோ வெல்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, டாப் 10 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்கூல் தான், இல்லை ஹோம்ஒர்க், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதையும் தாண்டி சோஷியல் சேலஞ்சஸ், அதை தாண்டி லிவிங் இண்டிபெண்ட்லி, அதையும் தாண்டி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம எப்படி நம்மளை ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கெட் இனஃப் ஸ்லீப். நம்ம இந்த டைமில் ஒரு விஷயங்கள் செய்யும்பொழுது நம்மளை அறியாமலேயே அதுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அது மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது அதை நீங்கள் ஈஸியாக உணரலாம். ஸோ அப்படி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது சோஷியல் மீடியாஸ், ஸோ நீங்கள் எப்போல்லாம் அது உள்ளே இருக்கீங்களோ அதிலேருந்து கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு தூங்கிறதுக்கான டைமை எப்பயும் போல் ஒதுக்கிடுங்க. ஸோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு தூங்கும் பொழுது உங்களுக்கான தூங்கக்கூடிய அந்த டைம் அதில் யாரும் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஒன், ப்ராக்டிஸ் விஷுவலைசேஷன். ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து மனசில் ஒரு பிக்சரைஸ் கொண்டு வாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு லெசனை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிக்சர் பாருங்களேன், இந்த ஒரு லேடி வந்து அழகாக தான் அவங்க படிக்கிற விஷயங்களை வந்து, ஓ ஸோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதை மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அது ஒரு செகண்ட். அண்ட் தேர்ட் ஒன், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன்ஸ், அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுல ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் தானே தவிர மற்றது எல்லாமே பண்ணுறதே இல்லை. பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலேஜ் போவோம், ஈவன் ஜிம்முக்கெல்லாம் எட்டி பார்க்கப்போம், ஒரு நாள் பணம் கட்டிட்டு கூட அடுத்த நாள் போகாம கூட இருந்த கேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஈவன் நான் கூட போனதில்லை, பட் நான் ரைட். அண்ட் ஏஜ் 30-40 வரைக்கும் ஓடுவோம், ஃபேமிலிக்காக ரன் பண்ணுவோம், தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஓடுவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்லி ரெகுலராக ஆரம்பிப்போம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கான டைம் இழுக்காமல் இமிடியேட்டாக, ஜஸ்ட் சிம்பிள், நீங்கள் டெய்லியும் எழுந்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஃப்ரம் யுவர் ஐஸ் அண்ட் ஹேண்ட் லெக்ஸ். ஸோ இந்த நார்மல் வார்ம்அப் பண்ணாலே அதுவே போதுமானது. ஸோ அதை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அண்ட் டேக் காம் பிரெத்ஸ். ஸோ மூச்சு பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இந்த லேடி வந்து தன்னோட அந்த அவங்க உட்காந்துருக்க பொசிஷன் மாதிரி நீங்களே உட்காந்து நீங்கள் இந்த மூச்சு இழுத்து விடும்பொழுது பின்னாடி முக்கியமாக அந்த ஓம் ஓம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும்பொழுது பின்னாடி அந்த முதுகெலும்பு இருக்குல்ல, தண்டு எலும்பு, அந்த பாட்டம் ஆஃப் த ஹிப், அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு சென்ஸ், ஏதோ ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும். அதாவது மூச்சு போயிட்டு வர மாதிரி, இல்லைன்னா அந்த ஹார்ட் பீட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு உணரும். ஸோ அது ஆக்சுவலாக அது பண்ணும்போது ரொம்ப ரியலி வந்து அன்றைக்கி அந்த டேவே வந்து நமக்கு ஏதோ ஒரு 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 ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஏதோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன், ரைட். அண்ட் ஃபிஃப்த் ஒன், ப்ராக்டிஸ் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது அங்கே பாருங்கள், அந்த நம்மளுடைய அண்ணன் ஜிங் 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 அவர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்காரு. ஸோ அவரை மாதிரி உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். அண்ட் சிக்ஸ்த் ஒன், லிசன் டு மியூசிக். சோகமாக இருக்கீங்களா, இல்லை உங்களை யாரை திட்டாங்களா, மார்க் கம்மி ஆகிடுச்சா, கவலையே வேணாங்க, லிசன் டு மியூசிக். அப்படி மியூசிக் கேட்கும்பொழுது அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன தான் நடந்தாலும் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்கு போட்டிங்கன்னா ஆடணும்னு தோணும். அப்படி ஒரு பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து தூக்கி வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கடுத்து கெட் ஆர்கனைஸ்டு, ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் புக்ஸ் நோட்ஸ். அதாவது நீ உனோட பேக் இருக்கு இல்லையா, உனோட ஸ்கூல் பேக் இருக்கும், இல்லை உனக்குன்னு செப்பரேட்டாக ரூம் இருந்தால் அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு நீ அதை அழகாக அரேஞ்ச் பண்ணு. ஈவன் உன்னோட ஸ்டடி டேபிள் இருந்தால் அதை அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலையை வந்து உங்களுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணி அதை அழகாக்குங்க. ஸோ இப்படி செய்யும்பொழுது நீங்கள் வந்து நாளடிவில் அந்த ஆர்கனைஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப்பில் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஈட் அ ஹெல்தி டயட். காலையில் டியூஷன் போகணும், காலையில் எக்ஸாம் அட்டன் பண்ணணும், ஐயோ பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க சார். எங்கே சார் இந்த டயட்டு? டயட்டுன்றது வந்து இங்கே என்னென்னா மூணு வேலைக்கும் சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஏன்னா சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஓடுறது, இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறது, இது எல்லாமே இதுக்குன்னா இதுக்கு தான். ஸோ ஈட் அ ஹெல்தி டயட். ட்ரை செல்ஃப் ஹைப்னோசிஸ். ஸோ இது வந்து ஒரு வகையான மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க தான். இது வந்து ஒரு தெரப்பி, இதை நீங்களே உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாறுதலை கொண்டு வரும், சரியா, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யூஸ் பாசிட்டிவ் திங்கிங். இந்த பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஐயோ அவன் இப்படி பண்ணியிருக்கலாமே
அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா, அவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னு பேசுவோமே தவிர, நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யாராருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே இந்த யூஸ் பாசிட்டிவ் திங்கிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, ஒரு நெகட்டிவாக நடந்தாலும் அதிலிருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வில் மீட் அகைன். ஸோ இந்த லேடி எப்படி சிரிச்சுட்டு இருக்காங்களோ அது மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வில் மீட் அகைன். பாய், சி யூ.